புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கல ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். மற்றும் ஒரு அண்மை செய்தி, மதுரையில் 90% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், விவரங்கள். போக்குவரத்து துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், தலைமை அடிப்படையில் எண்ணெய்க்கு சாத்திரத்தும் அவர்களுக்கு பணி வழங்க வேண்டும், மதுரை மாவட்டத்தில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரையை பொறுத்தவரை மதுரை நிலையத்தில் துணிநிலையில் நகர் மற்றும் புறநகர் பேருந்துகள் என 900 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மதுரை மாவட்டத்தில் 5,500 ஓட்டுநர்கள், அரசுகள் மற்றும் போக்குவரத்து ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். தற்போது மதுரை மண்டலம் மதுரை சைபாஸ் சாலையில் உள்ள அரசு போக்குவரத்து சலவையில் உள்ள போக்குவரத்து பணிமனையில் இருந்து 100 மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகிறது. தற்போது வரை 40 மேற்பட்ட பேருந்துகள் வெளியே செல்கிறது. 100 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் அண்ணா தொழிற்சங்க சிஇடியூ தொழிற்சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் அதிகாலை 4 மணிக்கே பணிமனை முன்பு 100 மேற்பட்டோர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு போராட்டக்காரர்கள் பேருந்துகளை இயக்க வேண்டாம் என்று பணிமனை முன் நின்று தெரிவித்து வந்தனர். அவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வாக்குவாதம் ஏற்பட்டது. பேருந்துகள் இயக்கக்கூடாது என்று போராட்டக்காரர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது போராட்டக்காரர்கள் வேலைக்கு செல்லாமல் பணிமனை முன்பு நின்று தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். அவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரையில் 90% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. மதுரை ஆரப்பாளையம் பெரியார் பேருந்து நிலையம், மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் எப்பயும் போல் பஸ்ஸுகள் இயங்கி வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.